அஸ்லாம் வலைக்கும். எலக்ட்ரிசிட்டியில் வர ஒரு முக்கியமான தியரி ஒன்று தான் இந்த அழுத்தமானி என்று சொல்கிறது. அப்போ இந்த அழுத்தமானியில் வந்து பாஸ் ஃபேவர் கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்கும். அப்போ அதுகளை செய்கிறதுக்கு வந்து இதை இந்த அழுத்தமானியை பற்றி ஒரு கிளியரான ஐடியா வந்திருக்கணும். அப்போ அதை நாங்கள் இப்போ என்னென்னு பார்த்தன்றால், இப்போ அழுத்தமானின்றது பேசிக்காக என்னென்றால் இந்த அந்த பேரில் ஈர்க்கிற மாதிரி அழுத்தம். அப்போ அந்த வோல்டேஜை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஆள் தான் இந்த அழுத்தமானி என்று சொல்கிறது. அப்போ இந்த அழுத்தமானியின் அடுத்த ஸ்பெஷல் என்னென்றால், இதால் அளக்கிற வோல்டேஜ் அப்படின்னா மிக ஒரு அக்யூரேட்டாக இருக்கும். அப்படின்னால் ஆகவும் திருத்தமாக வந்து எங்களுக்கு அளக்கிறதுக்கு ஏழுமா இருக்கும் வோல்டேஜ். அப்படின்னா சின்ன ஒரு வோல்டேஜும் எங்களுக்கு அளக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்டா வந்து, இப்போ எங்களோட பிரெயினுக்கும் எங்களோட கைக்கும் இடையில இருக்கிற அந்த வோல்டேஜ் டிஃப்ரென்ஸை கூட மெஷர் பண்ணுற அளவு அக்யூரேட்டாக எங்களுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு ஏழும் இந்த அழுத்தமானியை யூஸ் பண்ணி. அப்போ அந்தளவான ஒரு எக்யூப்மெண்ட் தான் இந்த அழுத்தமானின்னு சொல்கிறது. அப்போ இந்த அழுத்தமானியில் எங்களுக்கு நாங்கள் க்வெஸ்சன் செய்யறதுக்கு வந்து எங்களுக்கு மெயினான சில விஷயங்கள் தெரியணும். அதுக்கு முன்னே இந்த அழுத்தமானி வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்குறேன்டால், இந்த அழுத்தமானி வந்து ரெண்டு பேசிக்கான அந்த தத்துவத்துக்கு தான் இயங்குறது. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்றா வந்து இந்த அழுத்தப்படுத்திறன் என்று சொல்கிற விஷயம். அப்போ அழுத்தப்படுத்துறன்னு பார்த்தன்றால், இப்போ அதை பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறேன்டால், இந்த அழுத்தப்படுத்துறன் என்னென்றா, இப்போ நான் மேலில் ஒரு பிக்சர் ஒன்று அனுப்பியிருக்கேன் தானே, அப்போ இந்த அழுத்தமானியிட அந்த யூஸ் பண்ணுற ஒரு அழுத்தமானி கம்பியில் பிக்சர் தான் நான் வந்து போட்டிக்கிறேன், சரியா? அப்போ இதில் என்ன செய்கிறேன்டா வந்து, நாங்கள் ஒரு பேட்டரி ஒன்றை யூஸ் பண்ணி ஒரு கம்பிக்கு குறுக்காக அந்த வோல்டேஜை விளை செய்கிறேன், சரியா? விளை செஞ்சு வர்றது தான் அந்த அழுத்தமானி கம்பி. அப்போ அந்த அழுத்தமானி கம்பியை நீங்கள் எடுத்துட்டால், உதாரணத்தை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அழுத்தமானி கம்பி ஒன்று தந்தீங்க. அப்போ இதில் நாங்கள் வி வோல்டேஜுடைய பேட்டரி ஒன்றை வச்சு நாங்கள் வி வோல்டேஜை இதில் விழுத்தாட்டினோம், சரியா? அப்போ இதில் வீழ்ச்சியடைய செஞ்சேன்டா அந்த வி வோல்டேஜை. அப்போ அந்த கம்பியிட நீளமும் எங்களுக்கு தெரியும், எல் நீளம், சரியா? அது தெரியும், ஒரு 10 மீட்டரோ எத்தனையோ ஆகி கேளும், சரியா? அப்போ அந்த எல் அந்த கேபிட்டல் எல் அண்ட் அந்த நீளத்துக்கு நாங்கள் வந்து என்னென்றால் அந்த பேட்டரியோட வோல்டேஜை விலை செஞ்சிக்கு, சரியா? அப்போ இப்போ நீங்கள் பார்த்தன்றால் இதில் அந்த இந்த தத்துவம் என்ன சொல்ல வரன்றால் தடைகளில் வந்து அழுத்தங்கள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டு போகும், அதுதான் செல்ல வருது. என்னென்றால் போக தடைகளில் அழுத்தங்கள் வீழ்ச்சி அடைஞ்சு குறைஞ்சி வருமென்று தான் செல்ல வருது. அப்போ இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தோன்னா இந்த கம்பியை, இதில் ஆரம்பத்தில் இடத்துல பாயிண்ட்டில் வி என்ற வோல்டேஜ் ஆகி, அதுக்கப்புறம் அந்த ஏக்கு போஷல்லேக்கு இது ஒரு தடையுள்ள கம்பி என்றதால் ஒரு கொஞ்சம் இறங்கி ஏக்கு குறைய ஒரு வோல்டேஜ் வரும் வியை விட. அதுக்கப்புறம் பிக்கு போஷல்லேக்கு ஏயை விட இருக்கிற வோல்டேஜை விட குறைய வோல்டேஜ் ஒன்று வரும். அப்படி குறைஞ்சி போயிட்டு கடைசியாக வந்து ஜீரோவுக்கு வரும், சரியா? அப்போ இந்த விஷயத்தை பத்தி தான் ஃபர்ஸ்ட் தத்துவம் சொல்றது. அப்ப நீங்க இப்ப இதுக்கு ஒரு கிராஃப் ஒன்று வரைஞ்சு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஒரு இப்படி வோல்டேஜ் இறங்கி கொண்டு போற ஒரு கிராஃப் ஒன்று கிடைக்கும். அப்ப அந்த கிராஃப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு அந்த படித்திறன், அந்த அழுத்த படித்திறன் ஒன்று உங்களுக்கு விளங்கும். அப்ப அந்த அழுத்த படித்திறனை எங்களுக்கு என்ன செய்யணும் என்றால் கண்டுபிடிக்க இயலும். அப்ப அழுத்த படித்திறன் சமன் என்னண்டா வந்து, பேசிக்கா அழுத்த படித்திறன் என்ன செல்ல வரன்றால், ஓரழகு நீளத்துல விழுகிற அழுத்த வீழ்ச்சியை காண்றதுதான் அழுத்த படித்திறன் சொல்றது. அப்ப ஓரழகு நீளத்துல விழுகிற அழுத்த வீழ்ச்சியை காணணும்னா என்ன செய்யணும், அந்த ஃபுல் எல் நீளத்துக்கும் ஃபுல் கேபிட்டல் எல் நீளத்துக்கும் தான் வி வோல்டேஜ் தர ஒரு மில்லி மீட்டருக்கோ என்று சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யலும், அங்கே போட்டு அழுத்தப்படுத்துறனை காணிலும். இதுதான் இந்த அழுத்தப்படுத்துறன்ற பேசிக் விஷயம், சரியா? அப்போ இப்போ உங்களுக்கு நான் என்ன விஷயம் என்றால், இந்த உங்களுக்கு இந்த கேள்விகளில் தேவைப்படுற விஷயம் என்னென்றால், அவன் இந்த அழுத்தமானி கம்பியில் இவ்வளோ நீளத்துக்கு என்ன வோல்டேஜ், இந்த அழுத்தமானி கம்பியில் ஈ நீக்கக்குள்ள எவ்வளோ வோல்டேஜ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்கள் கேட்கலும். அப்போ அந்த டைமுக்கு என்ன செய்யணும் என்றால், அந்த அழுத்தப்படுத்துற நீதி தானே, அழுத்தப்படுத்துறன் என்ற என்ன ஒரு அழகுக்கான வோல்டேஜ் வீழ்ச்சி, சரியா? அப்போ நீங்கள் ஒரு 2 மில்லிமீட்டருக்குரிய இதை காணணும் என்றால் தர 2 போட்டால் சரி. அப்போ கீழே போட்டுக்கிற பாருங்க, நீங்கள் சரி ஒரு குறித்த எல்லுக்குரிய ஒரு அழுத்த வீழ்ச்சியை காணணும் என்றால் நான் அந்த எல்லன்னு குறிச்சிக்கிறதானே. அப்போ அந்த பி என்ற இடத்துல எவ்வளோ அந்த பிக்குள்ள அந்த ஏ அந்த ஃபெஸ்ட்டு வீக்கும் வீக்கும் இடையில வந்து எவ்வளோ விழுந்திக்கு, ஆரம்பத்திலிருந்து பிக்கும் இடையில எவ்வளோ விழுந்திக்குன்னு பார்க்கணும் என்றால், நீங்கள் என்ன செய்யணும் என்றால், அழுத்த படித்திறன் ஏற்கனவே கண்டுபிடிச்சிக்கிறதானே, கேபிட்டல் எல்லுக்கு தான் வி வோல்டேஜ் தர ஐ நீக்கிற அந்த சிம்பிள் எல்லுக்கு எத்தனை வோல்டேஜ் விழுமன்னு சொல்லி எங்களுக்கு என்ன செய்யணும் என்றால் கண்டுபிடிக்க இயலும். அப்போ இந்த சாம்பாடு வந்து எங்களுக்கு கிளியராக இருக்கணும். அப்போ அடுத்த வாய்ஸ் நோட்டில் வந்து நான் வந்து இந்த அழுத்தமானியிட மற்ற தத்துவத்தையும் சரியா க்வெஸ்சன்ஸ் தேவைப்படுற அடுத்த இதையும் மற்ற வந்து இந்த அழுத்தமானியிட உணர்திறனை பற்றியும் பார்க்கும். Thank you for watching. Please like and subscribe the channel. உங்களுக்கு தியரியில் வேற சரி ப்ராப்ளம்ஸ் டவுட்ஸ் இருந்தா அதை கீழே கொமெண்ட்